பார்வையை மேம்படுத்தல், வாழ்க்கைக்கு வலுவூட்டுதல் விஷன் கேர். நேற்று நாளில் பேசப்பட்ட விடயமாக இருந்தது இந்த கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட உடலங்களை அடக்கம் செய்ய தொழில்நுட்ப குழு அனுமதி வழங்கியிருப்பது. நேற்று நாளில் இதற்கான வர்த்தமானி நேற்று இரவு வெளியிடப்பட்டது மிக முக்கியமான விடயமாக பேசப்பட்டது. அது மட்டுமல்லாமல் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையில் இந்தியாவிலிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட 500,000 கொரோனா தடுப்பூசிகள் இந்தியாவில் சீரம் நிறுவனத்தின் மூலமாக இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. எனவே நேற்று நாளிலே 500,000 கோவிட் ஷீல்டு தடுப்பூசிகள் கட்டுநாயக்கா விமான நிலையத்துக்கு வந்தடைந்திருப்பது முக்கியமான விடயமாக இருக்கிறது. இது வந்த பிறகு 500,000 தடுப்பூசிகள் யார் யாருக்கு வழங்கப்படும் என்பது பற்றி இதுதான் சொல்லப்படும். எனவே அது சம்பந்தமான விடயங்களையும் நீங்கள் சூரியனோடு எடுத்திருந்தால் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் நேற்று நாளிலும் கூட அதிகமானவர்களுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பொகவந்தலாவ செப்பல்டன் பகுதியிலே இந்த PS பிரிவுக்கு உட்பட்ட இடங்களிலே நேற்று நாளிலே உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் அந்த இடம் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதாக ராணுவ தளபதி அவர்கள் தெரிவித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய பூசாரி தோட்டத்திலும் கூட நிறைய பேருக்கான கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அங்கே நடமாட்டத்தினை தவிர்த்திருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் நேற்று நாளில் 466 பேருக்கு புதிதாக தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மொத்த தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை 81,933 உயர்ந்திருக்கிறது. பாலைகுட சிறைச்சாலை மற்றும் மினுவாங்குடையோடு தொடர்புபட்டவர்கள் 77,827 பேராக இருக்கின்றார்கள். மொத்தமாக நேற்று நாளை பொறுத்தவரைக்கும் 447 பேர் குணமடைந்திருக்கிறார்கள். மொத்தமாக இலங்கையை பொறுத்தவரைக்கும் 76,960 பேர் குணமடைந்திருக்கிறார்கள். 4,500 பேர் சிகிச்சையில் இருக்கின்றார்கள். நேற்று நாளில் 2 மரணங்கள் பதிவாகியிருந்தது. மொத்தமாக இலங்கையுடைய மரணங்களுடைய எண்ணிக்கை 459 உயர்ந்திருக்கிறது. நேற்று நாளிலே 14,866 பேருக்கு தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டிருப்பது காலை நேர செய்திகளுக்கு. மொத்தமாக இலங்கையை பொறுத்தவரைக்கும் கடந்த 29 தேதியிலிருந்து நேற்று வரையான காலப்பகுதியில் 393,469 பேருக்கு இந்த தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இலங்கையை பொறுத்தவரைக்கும் இலங்கை இப்பொழுது உலக கொரோனா பட்டியலில் 83 இடத்துக்கு சடுதியாக முன்னேறியிருக்கிறது. நாங்கள் நேற்று முன்தினம் உங்களுக்கு சொல்லியிருந்தோம், அல்லது நேற்று நாளிலே சொல்லியிருந்தோம், 88 இடத்தில் இருந்தது 89 இடத்தில் இருந்ததுன்னு சொல்லி இப்பொழுது 6 இடங்கள் சடுதியாக முன்னேறி வந்திருக்கிறது. எனவே இது ஒரு அபாயகரமான விஷயமாக இருக்கிறது. எனவே மிகவும் பாதுகாப்பாக நாங்கள் இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் உலகத்தை பொறுத்தவரைக்கும் நேற்று நாளிலே 10,000 அதிகமான மரணங்கள் சம்பவித்திருந்தது. நேற்று நாளிலே 43,750 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கிறது. அமெரிக்காவில் 2,000 அதிகமானவர்கள் மரணித்திருக்கிறார்கள். பிரேசிலில் 1,433 பேர் மரணித்திருக்கிறார்கள். மெக்சிகோவில் 1,273 பேர் மரணித்திருக்கிறார்கள். இங்கிலாந்தில் 442 பேர் மரணித்திருக்கிறார்கள். இப்படி மரணங்களுடைய எண்ணிக்கை ஒவ்வொரு நாளும் கூடிக்கொண்டு போவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. சில நாடுகளில் சடுதியாக குறைந்து கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. இதுவாறு இருக்க உலகம் முழுவதும் 113 மில்லியனை கடந்திருக்கிறது. தொற்றாளர்களுடைய மொத்த எண்ணிக்கை, பலியானவர்களுடைய எண்ணிக்கை 25,00,000 கடந்திருக்கிறது. குணமடைந்தவர்களுடைய எண்ணிக்கை 90 மில்லியனை கடந்திருப்பது ஒரு ஆரோக்கியமான செய்தியாக இருக்கிறது.